சோலா விருது வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கேரட்ல ஒரு ஸ்வீட் டிஷ் பண்ண போறோம். அது எப்படி செய்யலாம், எப்படி என்ன அப்படின்றத பாப்போம்ங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு மூணு கேரட் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கேரட்டை நம்ம தோல் சீவி நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டு தோல் சீவிக்கலாம். தோல் சீவி இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த கேரட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். குக்கரில் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அப்படியே வேக வச்சிடலாம். ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை. ரெண்டு விசில் வரட்டும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேரட்டை நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம். இந்த கேரட்டை நம்ம இப்போ வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேரட் ரெண்டு விதமாக வேக வச்சுக்கலாம். குக்கரில் தண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு பாயில் பண்ண அந்த ஆவியில் வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வைக்கலாம். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இல்லை தண்ணி ஊற்றி வேக வச்சாலும் வேக வைக்கலாம். அந்த தண்ணியை எடுத்து மற்ற இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதில் ஒரு 4 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, நான் போடல. ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த ரா கலர் அந்த கேரட்டோட ரா அந்த ஸ்மெல்லு ரொம்ப பிடிக்கும், அதனால நாங்கள் அப்படியே எந்த எசன்ஸும் ஊற்றல. இதில் இந்த வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். 1 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம வந்து எல்லாம் கலக்காச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சுட்டு இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கணும். இது நல்லா கெட்டி ஆகிற வரலும் கிண்டி விட்டுக்கணும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த பதம் வந்தவுடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. இது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து டம்ளரில் வந்து நான் வந்து நெய் தடி 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் எடுத்து போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட போகிறதில்ல, கொஞ்சம்தான் போட போகிறேன். ஃபோர் ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண, இதெல்லாம் செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொட்டிப்போம். கொட்டியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த நெய் நெய் லைட்டாக நெய் தடவி இருக்கிற கத்தியில் சூப்பராக வந்துருக்குது. இப்போ இதை டம்ளரில் இருக்கிறது கொட்டி காமிச்சிட்றேன்.
இந்த பீசஸ் எல்லாம் எடுத்து இப்போ நான் வந்து வந்து கடையில் வந்து ட்ரை கோகனட் கிடைக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா தேங்காவை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன். இந்த துகளில் இந்த பீசஸ் எடுத்து வேணும்னா போட்டுக்கலாம், டெக்கரேட் பண்ணுறதுக்கு தான் போட்டு டிப் பண்ணி சூப்பரான பர்பி ரெடி ஆயிருச்சு. இதெல்லாம் வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பர்பியாகவும் வச்சுக்கலாம், அல்வாவும் வச்சுக்கலாம், எப்படி என்ன வச்சுக்கலாம் நீங்க. சூப்பராக இருக்குது. இது ஒரு ஸ்வீட்டான ரெசிபி. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அடிக்க மறந்துடாதீங்க. தமிழால் இணைவோம், தமிழுக்காக இணைவோம். நன்றி, வணக்கம்.